வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை விஷன் டெக் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், நம்ம பிசிலேயும் சரி லேப்டாப்லேயும் சரி இருக்கிற பர்சனல் ஃபோல்டர்ஸை வந்து எப்படி லுக் பண்ணி வச்சிருக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பர்சனல் ஃபோல்டர்ஸை வந்து ரெண்டு மெதடாக லுக் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த ரெண்டு மெதடையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது மெதட் வந்து, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இதில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக வந்து செக்யூரிட்டி அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அதையும் ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் முதலாவதாக வந்து குரூப் அண்ட் யூசர் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து கடைசி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்து அதையும் ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா இருந்தால் பெர்மிஷன் ஃபோர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அந்த பட்டிக்கு இருக்கிற எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணி கொடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா இருந்தால் அப்ளை அண்ட் ஆப்ஷன் இருக்குது, அந்த அப்ளையை வந்து ஓகே பண்ணி கொடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இதில் எஸ் அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்து கொள்ளுங்க. கொடுத்துட்டு ஓகே என்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து கொடுங்க. இப்போ திருப்பி ஓகே கொடுத்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து செக்யூர் பண்ணிப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து ரீப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து லொக் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஃபோல்டர் நேமை வந்து லொக் பண்ணப்பட்டிருக்கும் போது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் ரீநேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு நேம் ஒன்றை கொடுத்துட்டு அதை என்டர் பண்ணுறேன். ஸோ நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலான்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பழைய நேம்லான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்கிப் பண்ணாலும் டிலீட் பண்ணிடலாது. இந்த ஃபோல்டர் வந்து லொக்கில் இருக்கேக்க வந்து நம்ம அந்த ஃபோல்டரை வந்து டிலீட்டும் பண்ணிடலாது, ரீநேமும் கொடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் லொக் பண்ண ஃபோல்டரை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதில் செக்யூரிட்டி அண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து தேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே திக் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளுங்க. பெர்மிஷன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பியும் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெதட். செகண்ட் மெதட் வந்து நீங்கள் லொக் செட் பண்ண வேண்டிய ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இதில் வந்து அட்வான்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அதையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிவிட்டு திருப்பி வந்து இதில் வந்து ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இதையும் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிங்களா இருந்தால் ஓகே பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிங்களா இருந்தால் அந்த ஃபோல்டரை வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஒரு லொக் சிம்போல் ஒன்று போடப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்கு வந்து லொக் சிம்போல் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஆட் பண்ணப்பட்ட லொக் சிம்போலை வந்து எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால் அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்களா இருந்தால் ஃபைல் ஓனர்ஷிப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பர்சனல் அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்களா இருந்தால் அந்த ஃபைலில் ஆட் பண்ணப்பட்டிருக்கிற லொக் பட்டன் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த மெதட்டும் வந்து உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸை வந்து லொக் பண்ணுறதுக்கு ஒரு பாதுகாப்பான மெதட்டாக இருக்குது.